Hello, I'm Sanjay. Sanjay Ramaswamy. Perfect. Tavai irukku. Naaliki night party le nee da Sanjay Ramaswamy. Nalla practice paniko. Oru paya sandeha padakoodad. Serika, serika. Dei, ee friend orthu vandirka. Avangitta nee Sanjay maadhiri nadi. Ava matta nambita. Nee pass. Okay? You ready? Hi. Shh. Sanjay. Sanjay. Sanjay vandirkaru. Ullava. Hey Manohar. Inga va. Inga. Meet Mr. Sanjay. Hi, I'm Sanjay. Enna? Sanjay Ramaswamy. Yaar? இவர் யாருக்கு உடற இவ சஞ்சய் ராமசாமியா டேய் மொக்க 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 இன்ட்ரோ듀ஸ் பண்ணா அவ கைய நீட்டனதுக்கு அப்புறம் தான் நீ கைய நீட்டுறோ பேர் சொன்னானே கை நீட்டிட்டு இருந்தா அத காட்டி பிடிச்சிட்டான் மனோகர் இப்போ நான் குட்டி ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் என்ன ना संजय राम सामी लव पढ़ने लपा ये ना अब ये पढ़े पाने कोड़े इनको तेरी याद है आँगला से इन्द ना उन्हें लव पढ़ने दा सोना आँगला मरी याद कर के देना नानू आमा अंटा पढ़िया 31st night party celebrate पाने पोरांगा आदि के ना संजय कोटी दे वरना माँ अंते युवले रेडी पन्ना हाँ नहीं कांड बोल चिता इबन ये ना पढ़ने दे हे इंग्लिश பேசுவீங்களா? அது ஸ்டைலா பேசினாலே ரிச் லுக் தானா வந்துரும். நிறுத்து நிறுத்து. நீ வர வரைக்கும் நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தே. ஒன்னால தான் சொதப்புது. இங்க வாங்க. புடிச்சலாம் வரங்க. அஜய் நடக்கும்போது நேரா பார்க்கணும். பாடி ஸ்டிஃபா இருக்கணும். கான்ஃபிடன்ட்டா கை கொடுங்க. நீ அந்த கோட் கைட். கோட் கைட்டடா. வேண்டாம்க்கா. உனக்கு பாக்ஸ் வெளிய இருந்தா லைக் கோட் கைட் கொடு. संजय सरी அடி வாங்க விடுவானே ஹலோ ஏய் ஏய் மே தமிழ் நை மாலும் இந்தி மாலும் மே சௌராஷ்டிரா பாய் உச்சா அச்சா என்ன திடீர்னு பாம்பே பக்கம் சின்னதா ஒரு வேலை விஷயமா மறுபடியும் வேலையா எனக்கு இல்ல இது என்னடா செட்டப் டேய் இது என்னடா கெட்டப் ஏ ஒரிஜினலா
இது எப்படா வளத்த? நீ வளத்தியே ஒரு வம்பு, அப்பதான்டா வளத்தேன். செட்டப்ப மாத்தி கெட்டப்ப மாத்தி ஆரக்கொரை இந்தியோட தெரு தெருவா சுத்திட்டு இருக்கண்டா. ஹலோ பிரதர், எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இப்படி ரோட்ல நின்னு பேசுறப்போ ரெண்டு குரூப்ல யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லையா? என்னது ரெண்டு குரூப்பா? என்ன புதுசா கேக்குறீங்க? என்ன தோர்த்துற ஆந்திரா குரூப் ஒண்ணு, ஆல்ரெடி அவரை தோர்த்துற பாம்பே குரூப் ஒண்ணு, அப்ப ரெண்டு தானே? யப்பாடே நல்ல டெவலப்மென்ட்ரா, ஸ்டேட்டிங் ஸ்டேட் இதே வேலைய வச்சு சுத்திட்டு இருக்கியா? இந்தா புனி, ப்ளீஸ் டேக் இட், நான் கிளம்பறேன். டேய் என்ன நடு ரோட்ல விட்டு போற இப்படி? நீ எங்க விட்டு போன? ஸ்டார் ரோட்ல ரூம் போட்ட விட்டு போன, போடா. டேய் விளையாடாதடா, போடா வீட்டுக்கு போலாம். நோ நோ நோ, இங்க தான் படுக்குறேன், இதோ இங்க தான் குளிக்கிறேன். நோ வீடு நோ ரேஷன் கார்டு, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஏய் பாவு, பானி கோலி தேவா சாஹே, லோக சாபி தே. ஐயோ என்ன பண்ணலாம் கிரா பாரு. பிரதர் உங்களே தான் வாட்டர் கேன் போடணுமா? சாவி கேக்குறான். சிஸ்டருக்கு ஹிந்திலாம் கூட தெரியுமா? அது ஹிந்தி இல்ல, மராட்டி. எல்லா சேனலும் பாப்பாங்க போல. டேய் இங்கதான் வீடா? நான் கூட சுத்தல விடுறான் நினைச்சேங்க, சுத்தி சுத்தி வீட்டை தான் கொண்டு விட்டுருக்கான். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் விளையாடிட்டே இருப்பான். இந்த புடி வாங்க மேல போலாம், காசு கொடுத்துறா. டேய் டேய் எங்கடா போற? சீக்கிரம் வா. வாட்டர் பத்தி சொல்லி மேட்டர் ஓபன் பண்ணிட்டானே, குவாட்டர் அச்ச மாதிரி கிரிகிரன்னுக்குது. என்னென்ன நடக்க போதோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வீட்டுக்கிட்டே வந்து நிக்கிறியே, யாரா அப்படி பண்ண? டேய் சீக்கிரம் சாவி எடுத்துட்டு வா. டேய் தடார்னு போடுற, கிட்டார் உடஞ்சிட போதுரா. டேய் கிட்டார் பேக் கேரி பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க. சிவா ஃபிரிட்ஜ்ல கூலிங்கே இல்ல. அது ஃபிரிட்ஜே இல்ல, மேட்டர் டைவர்ட் பண்ணாம எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லடா. டோன்ட் டச். ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். இன்ன அட்ரஸ்? அது அவ்வளவு டீடைல்டா இல்ல. நான் டீடைலா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பாம்பே. போங்க. என்ன கேஸ் மாப்ள? டேய் உன்ன தான் கேக்குறேன். எல்லாம் உன் கேஸ் தான். பல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. இவன் விஷம்லாம் குடிக்கல, போதைய போட்டு கத்திட்டு இருக்கான். போ, போற வேலை இறக்கி விட்டு போவோம். நமக்குன்னு வந்து சேருதுங்க பேர். அப்பா மாட்டீங்களா நீங்களா? மனுஷங்க தானே டாக்டர்? எதுக்கு சாக போற? ஐயா நீங்களா கேட்டீங்களா? நீ மனுஷ இல்லையா? தெய்வம். லவ் ஃபெயிலியர் சார். 7 வருஷம் சின்சியர் லவ். அவ எங்க கூப்பிட்டாலும் போவேன், எத்தனை மணி கூப்பிட்டாலும் போவேன். ஏடிஎம் மாதிரி, ஏடிஎம் கூட ஸ்டக் ஆகும் சார். ஆனா நான் ஸ்டக் ஆக மாட்டேனே. வீட்டில் கூட எவ்வளோ வேலை சொல்லுவாங்க, மருந்து வாங்கிட்டுவான்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டேனே. ஆனா அவ கண்ணை கட்டின போதும் சார், அந்த கடலை கொண்டு வந்து அவ காலடியில் போடும் சார். உனக்கு வேலை வெட்டி கிடையாதா? என்ன சார் வேலை? என்ன வேலைன்ற? லவ் பண்ற பொண்ணை 24 மணி நேரம் நம்ம கண் பார்வையில் வச்சிருந்த சார். லவ் பண்ணி மெயின்டைன் பண்றதுல சாதாரண விஷயம் வச்சுங்களா? அப்படின்றதுக்குள்ள கொதிட்டு போயிடுவாங்க சார். ஆனா வந்தான் சார் ஒருத்தன், அப்படியே உங்களை மாதிரியே. எங்க இருந்தா வந்தான்னு தெரியல சார். அவ அப்ப போடுறா சார் கண்டிஷன். இவ்வளவு நீளத்துக்கு எனக்கு வேலை இருக்கணுமா, வெட்டி இருக்கணுமா, கார் இருக்கணுமா, பங்களா இருக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா சார் லவ் வருது? மனசு சார், மனசு. நல்லா இருந்த பொண்ணு மனசை கெடுத்து வச்சிட்டாங்க சார். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். திருந்த மாட்டானுங்க, இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. சட்டம் போடணும் சார், சட்டம் போடணும். லவ் பண்ணுற எந்த பொண்ணுக்கு அப்படிங்களே இருக்கூடாதுன்னு சட்டம் போடணும். ஏண்டா உன்ன மாதிரி வேலை வெட்டி போ, முட்டா பையில எவனா அது கொண்டு போனா? வாயை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க டாக்டர். நாங்கள் பார்த்துக்கிறோம் டாக்டர். நான் முட்டா பையலா? நான் முட்டா பையலா? ஆமாண்டா தருதல. நான் தருதலையா? ஆமா ஆமா,
அப்போ உன் பொண்ணு கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. அம்மாடி, ஏன் இந்த தரத்துல லவ் பண்ணேனே? என் பொண்ணுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு அறிவு இருக்குல்ல. கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பியா? ஒண்ணுமா நாலஞ்சு குட்டிகளை போட மாட்டேன். அது சோத்துக்கு என்ன பண்றது பைத்தியக்கார பையன். இப்ப இவ்வளவு நியாயம் பேசல அப்படினா உன் பொண்ண சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். மாடி பட்டுக்குட்டி செல்லம், ஃபியூச்சர்ல நீ அவனையா லவ் பண்ண போறதா இருந்தா அவனுக்கு என்ன வேலை, அவன் வீடு எங்க இருக்கு, அவனுக்கு சொத்து இருக்குதா, சொகம் இருக்குதா, இது எல்லாமே பார்த்து லவ் பண்ணுமா நீ சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். அப்படி இல்லனா இதெல்லாம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து நீ ஏன் செட் பண்ணி கொடுத்துருக்கணும்? அப்படி பண்ணிருந்தனா என்ன மாதிரி பசங்களா ஏயா பைத்தியக்காரனை சுத்திக்கிட்டு இருக்க போறானுங்க? லவ் பண்ற எவன்டா வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றீங்க? பெர்மிஷன் கேக்கணுமா? எங்க அப்பன் பாத்திர போறான் முக்கால் புரதாண்டா பைக்ல சுத்துறீங்க? பாத்திரா மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா உன ஒரு பைத்தியக்காரன் லவ் பண்ண விட்டு போனடா. யாரு? நான் பைத்தியக்காரனா? ஆமா நீ பைத்தியக்காரனாடா. ஆமா நான் பைத்தியக்காரனா? இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ண போறான் பாக்கறியா? இங்க இருந்து குச்சி சாவ போறான். சும்மா இருங்க. இங்க இருந்து குச்சி சாவறான். சும்மா சொல்றேன். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. கிருஷ்ணா 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 நீங்க ஒருத்தர் வெட்டிடுவன் குத்திடுவன் நல்லா கத்துனாரே அவர் எங்க? நம்பிட்டல்ல. உட்காரு 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 உட்காரு. அதுவும் நான் தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். படம் வரைவீங்களோ? ஹலோ, ஆர்டிஸ்டுக்கு நடிகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ரஜினி கமல் மாதிரி. ஓ, இப்ப இருக்கிறவெல்லாம் எவனும் என்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா நடிக்கிறது இல்ல, எல்லாம் ஓவர் ஆக்டிங். எதுக்கெத்தாலும் கத்துறானுங்க. எனக்கு அதுவும் வரும். எவன்டா இது? நம்ம தியேட்டர்ல படம் பார்க்க கார்ல வர்றது?
இங்கே ஓட்டுங்க சார். யெஸ் சார், ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். யெஸ் சார், நோட்டீஸ் பண்ணி சார். சார் அஸ்பர் ரூல் சார். ஓகே சார். நாங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம். ரொம்ப நாளாக வரியே கட்டாமல் தேட்ரு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த தேதியிலேருந்து எண்ணி 30 நாளுக்குள்ளே பேலன்ஸ் 2-5 லட்சம் சொச்சத்தையும் கட்டியாகணும். அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த நோட்டீஸ். அதை கட்ட தவறுனா தேட்டரை இழுத்து மூடி சீல் வச்சிருவோம். தெரிஞ்சவங்க பழக்கம் கெட்டு போயிடும். கைலாசம் சார், ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரோ. பேரு என்ன சார்? பேரு சத்யா சார். உன் பேரு? ஆறுமுகம், ஆம்புலன்ஸ் பைலட். டிரைவர் தானே? நீ ஏன் கூட்டு போட்டிருக்க? இப்படிதான் சுத்துவாங்களா? சாரி சார். எத்தனை வருஷம் பார்க்குறேன்? 7 வருஷம் சார். எத்தனை பேரை கொண்டிருக்க? ஒரு ஆணியில் வால் குழம்புன்னு ஒரு கவர் இருக்கும் பை, அதில் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வா. எவ்வளோ இருக்கு? 160/90 ரிப்போர்ட்ஸ் கூட. உள்ள சட்டோன் சாப் கலர் இருக்கும், எடுத்துட்டு வா. நான் ஒன்றும் உங்கள்ட்ட வேலைக்காரன் கிடையாது. ஆரம்பம் முடியல, எடுத்துருவான் சார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்களா? 27 times. சார் டைம் ஆகுது சார. இப்போ அது எனக்கு தானே, உனக்கு இல்லையே.
சார் போகணும் சார். உன்னை ஒரு சட்டை தானே எடுத்துட்டு சொன்ன. இல்லை நீங்கள் திரும்ப ஏதாவது சொன்னீங்கண்ணா. அதெல்லாம் எடுத்து போய் போ. என்னடா காலையில என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு, அந்த பொண்ணு பேர் என்னடா? அந்த குண்டா இருந்துச்சே பூஜா, அதுவா? குண்டு பூஜா? இல்லடா இந்த பக்கம். அது நீட்டு முக்குரேவதி. சீச்சி சீச்சி, இல்லடா அந்த சுங்கம் பொண்ணு. ஓ சந்தியா. சந்தியாவா? நல்ல பேரு. டேய் அந்த பொண்ணை நான் முன்னாடியே பாத்துக்கண்டா. கண்டிப்பா பாத்துப்படா. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர் எங்கயாவது சுத்திட்டு இருப்பா, கண்டிப்பா பாத்துருப்ப. ஆமா உனக்கு இப்ப என்ன வேலை? போய் படி இல்லனா தூங்கு. ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? போ. அது கிருஷ்ணா. என்னடா? டேய் அந்த பொண்ணை நம்ம ஊர்ல பாத்துக்கண்டா. ஆமாடா பாவாடை தாவணி போட்டு ரொம்ப அழகா இருந்தாடா. அந்த பொண்ணு பாவாடை தாவணி பூவம் போட்டும் கூட வச்சிருந்திருப்பாளே. நீ பாத்திருக்கியா? கிருஷ்ணா என்னடா வேணும் உனக்கு? என்னடா? டேய் அந்த பொண்ணு யாரு? நான் தான் சந்தியான்னு சொன்னேனேடா. சந்தியா இல்லடா இப்போ வந்த பொண்ணு. டேய் என்னடா? இதோ இந்த பொண்ணுதான். டேய் இது என் கோ ஆர்டிஸ்டரா? நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஆக்டிங். ரியல் ஆக்டிங்கா? நான் பார்த்ததே இல்லடா. உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ பார்த்த பொண்ணு சந்தியா தானா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. நாளை காத்தால் நீ இதை அவகிட்டயே போய் கேட்டுக்கோ. கிருஷ்ணா. ஏய் ஐயா வண்டி வந்துருச்சு. ஏய் நிப்பாட்டி 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 நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டா. யார் அவன்? நம்ம வண்டி முன்னாடி குறுக்க விழுந்து நிப்பாட்டுறதே. டேய் இந்த வரண்டி வண்டி எந்த பக்கத்து போகுது? செம்பட்டி சின்னால பட்டி திண்டுக்கல்லு. கிளம்பு கிளம்பு. டேய் அப்புறம் இருக்கிற குறுக்க விழுந்து வண்டி என்ன பாட்டினே? டேய் பிரேக்கு பிடிக்குதான்னு செக் பண்ணி பாத்தியா? கிளம்பியா? ஏய் இவங்க காலையில போட்டாங்க போசு. கிளம்பு செம்பட்டி சின்னால பட்டி திண்டுக்கலே. செம்பட்டி சேர்றாங்க பாரு. கிளம்பு கிளம்பு. ஏறா சுட்டி. ரைட் ரைட் போல ரைட். வாயா 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 வந்துகிட்டே இரு. நம்ம அளவுக்கு அளவுல திரும்ப முடியல. போய் திரும்புறா. என்ன எடுத்து வந்து பஸ் கேட்ல போயிட்டு இருக்கான். ஏன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியலையே. பாம்சே தீரிலாம் வந்துக்கிருக்கா? வண்டிக்குள்ள திக்கிடுவா போல இருக்கே. மாப்பிள சட்டன் பிரேக்க போடு. சட்டையை புடிச்சு அவன என்னன்னு கேட்ட போடு. அதை செய். அவனுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடியாரன்? டேய் வண்டியில ஏறா. எதுக்கு வண்டி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்க? ஏன் காலு சலுக்காலு ரோடு. ஓ பாட்டுக்கு போய்கிட்டாரு. ஏன் பாட்டுக்கு வருவேன்? ஏய் கவர்மெண்ட் ரோடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் பஸ் உன் கப்பைய கிழிக்க போதே. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கண்டுக்கிறத போய் சேரு. பாக்காம போய்கிட்டே இரு. நீ வளைச்சு போகலாம், ஆனா நான் நேர் ரோட்ல வரேன். இறங்க பித்தளப்பட்டி எல்லாம் இறங்க. லக்கேஜ் எல்லாம் பாத்து எடுத்துக்கேன். காணா போச்சா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. கூட ஒரு டீயை போடுப்பா. எதுக்கு வண்டி முன்னாடி வந்து சாப்பிட தெரிஞ்ச? ஓடி வந்தா தான் டீ சாப்பிட முடியும். உட்காந்தா சாப்பிட முடியுமா? ஏன்டா அது அந்த ஊர்லயே சாப்பிட வேண்டியதானே. அங்க சாப்பிட்டா செலவுப்பா. இங்க வந்து ஓசியாவா கொடுப்பாங்க, காசு கொடுக்கணும்ல. எப்படி ஓ வண்டியில அங்க இருந்து இங்க வர எவ்வளவு கப்ப? அஞ்சு ரூபாய் கேப்பேன். அஞ்சு இருந்து ஒண்ணு பின்னாடியே ஓடியாந்து அஞ்சு ரூபாய் டீ சாப்பிடுறேன். என்ன இப்படியே பைபாஸ்ல டெல்லிக்கு போற லாரி பின்னாடி ஓடனே. ஐயோ இதுவரைக்கும் யாருமே இப்படி யோசனை சொல்லேப்பா. இப்பவே டெல்லி போற லாரியை புடிச்சு குடு குடு குடுன்னு வங்கோலையா டெல்லிக்கு ஓடி அங்க ஒரு டெல்லி எருமை வாங்கி நம்ம ஊர் வந்து சேர போறப்பா. அடியே ஒரு நாள் டயர் கட்ல சிக்ன எலி குஞ்சு மாதிரி சாக போற. அப்ப நான் பிளேட் பின்னாடி ஓடுவேன். அவன் என்னமோ அக்கிரமா பேசிட்டு போன மாதிரி அழுதுட்டு இருக்க. இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வச்சாத வா போலாம். இதுல கண்ணு வேற வைக்கிற தூ. அது சின்னால வட்டி திண்டுக்கல. சின்னால வட்டி திண்டு.
வாங்க சார், போகலாம். ஸ்ட்ரெச்சர் தானே கூட்டு போவீங்க? இல்லை சார், வண்டி அங்கே இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே நடந்தே போயிடலாம் சார். ஒருவேளை நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சார்? நீங்கள் தான் சாகலல்ல சார். என்ன சொன்ன சார்? சார் இல்லை, உங்களுக்கு தான் ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கீங்க. என்னால் நடக்க முடியாது. ஒரு ஹார்ட் பேஷண்ட் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போவீங்களா? ஆ சரி, இருங்க சார். டேய் போடுறா போடுறா. ஆ படுங்க சார், படுங்க சார், போகலாம். என்னால் படுக்க முடியாது, படுத்த எனக்கு வீசிங்க வரும். வெள்ளச்சாமே ஐயா, நைட் ஏதோ டவுனுக்கு படத்துக்கு போகணும்னு கேள்விப்பட்டேன். என்னை தாண்டி வருவாயா? நம்ம திரிஷாவும் சிம்புவும் நடிச்ச படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. திரிஷா நல்லா பண்ணிருக்கா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, நம்ம ஒரு முறை போய் பார்த்து வருவோம். சரி, நான் வரேன். பத்திரம் போயிட்டு வா. நான் போதும், நிறுத்திக்கோ. வாங்க போலாம். என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ராங்காக வந்து வண்டி எடுத்துட்டு பிரச்சனை பண்ணான். நல்ல காலம் நீ வந்துட்ட, தப்பிச்சிட்டான். இல்லைன்னா போட்டுருப்பேன். இவங்கெல்லாம் மிரட்டி தான் வச்சுக்கிது சிவா. பாம்பேயில் மெட்ராஸ் காரனால மிரள்வானுங்கோ. இப்படிலாம் போன வாரம் ஒரு பிரச்சனை பொக்குன்னு விட்டேன். பாம்பேயில் மோத அடி நம்ம அடியாக இருக்கணும் சிவா, அப்போ தான் இவங்கெல்லாம் ஒத்து வருவானுங்கோ. ஏய் ஏய் ஏய், என்னடா ஓரமாக கடை போடாமல் எங்கே வந்து போட்டுக்கிறீங்க? போடா அப்படியே சாவிகிராக்கி. மச்சான், இந்த ஏரியாவில் நம்ம பேரை சொன்னாலே அள்ளு கையில அவனுக்கு. சிவா, எப்படி இருக்கு நம்ம ஏரியா? பரவாயில்ல, ஓகே. ஏய், என்ன குவாலிட்டியான ஏரியா இதை போய் சாதாரணமா ஓகேன்ற? அதை பார், கும்முன்னு ஒரு ஆண்டி பழம் வைக்குது பார். மாதிரி தும் புருஷன் ஜெயிலுக்கு தாத்தா கிதிரி காத்தா மட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷன் தானே, நான் பாத்துக்கிறேன். என்னடா போலீஸ் கிளீஸ் பேசிக்கிட்டு இருக்க? ஒரே பிரச்சனைடா, அவன் ரெண்டாவது புருஷன் மூணாவது விட போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாலு நாள் அழுக. நான் தான் அந்த எல்லாம் பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை எஸ்ஐ சலாம் போட்டு ஆள் அனுப்புறான். அவன் என் காலில் உண்டு, சார் நீங்க தான் என் பச்சாவுக்கு பச்சா பச்சாவுக்கு பச்சாவுன்றான். உன் அதிர்ஷ்டம் சிவா, இன்னைக்கு தான் என்ன ஃப்ரீயாக பார்க்குற. ஜென்ரலி நான் பகுத் பகுத் பிஸி பிளா பாத். சரி, என்னைக்கு உனக்கு இன்டர்வியூ? நாளைக்கு காலையில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சரணபவன் சில்லி பரோட்டாலேருந்து முன்னாண்டி விலாஸ் போட்டி பரோட்டா வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். தும் கானா காவ் ரெஸ்லாவ். ஓகே. ஏய் தும் கே பாரு பாரு ஃபோன் கர்த்தா. ஐயா சார், சிவா ஒரு சின்ன பிரச்சனை, மேட்ரு முஸ்ட் வந்துடுறேன். ஏய் தும் கே கர்த்தா மேல ஆத்தா ஹூக்க வர பச்சக்காரர் கே கர்த்தா ஹே மர்த்தா.
என்ன சம்பந்தம் இல்லாம வண்டி இங்க நிக்குது? ஏ போசே போசே சுருட்ட, காதுல நல்லா தான் கேக்குது, வந்துக்கு இருக்கும்ல டயர்ல நல்லா தான பார்க்க. ஏய் என்ன போசு, வண்டி இங்க நிப்பாட்டி இருக்க? இங்க வாமே அண்ணமயில பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒருத்தர் ஊசி போட போயிருக்கேன். பத்து நிமிஷத்துல வந்துடும், அது வரைக்கும் இவங்க கிட்ட சொல்லி ஏதாவது சமாளி. நான் சமாளிச்சுக்கிறேன். இவங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க, பூரா ஆடு மேய்க்கிறவனா தான் உட்காந்துருக்கேன். சூப்பர். ஏய் வண்டி பத்துனதா நிக்க, டீ காபி சாப்பிடறேன் சாப்பிட்டுக்க. ஏய் இறங்கப்பா இறங்கப்பா இறங்கடா இறங்கடா. என்னனே காட்டுக்குள்ள இறங்க சொல்றாங்க. அண்ணே இறங்கனே இறங்கனே ஏகா இறங்கா இறங்கா. சரியா டைம் பாத்துக்க, பத்தே நிமிஷம் தான் வேண்டி நிக்க. ஏய் சுட்ட வழக்கமா டீ கல்லி பாட்டி டீ காபி சாப்பிட சொல்லுவீங்க. ஆமா அது நியாயம் இருந்துச்சு. இப்படி அத்துமான காட்டுல நீ பாட்டி டீ சாப்பிட சொல்றீங்களே, நான் ரகல பண்றீங்களா? அட என்னங்கப்பா, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறேனா போய்க்க, வண்டி பத்து நிமிஷம் நிக்க, பத்தே நிமிஷம் தான் நிக்க. ஏலே வண்டி ஏறி பத்து நிமிஷம் தான்டா அது, அதுக்குள்ள ஒண்ணுக்கு எப்படி வரேன்? எங்களுக்கு என்ன சக்கர சீக்கா வந்திருக்க? என்னடா இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? இங்க பாரு, இந்த இடத்துல எல்லாம் குறைச்ச விலையில செண்டு விக்கிறாங்களா, குடிச்ச இடத்த பார்த்து ரிசீவ் பண்ணிக்கலாம், வண்டி பத்து நிமிஷம் நிக்க. என்னது ஏய் சுருட்டா, பிளாட் போட்டு விக்கிறீங்க, ஒப்பே விட்டுடமா? எங்க சீ விட்டுடும்? ஏய் அப்படியா, உங்ககிட்ட எல்லாம் பேசி மாலாது, நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கப்பா. எனக்கு தூக்கம் வருது, வண்டி பத்து நிமிஷம் தான் நிக்கும், என் கூட தூங்குறவெல்லாம் ஐயோ நான் எப்போ தூங்கிட்டேன்டா, தூங்குறவன ஏன்டா இம்சம் பண்றீங்க? எப்படி தேங்க்ஸ் சுருட்டு, நான் வந்துட்டேப்பா. வண்டி ஒரு செகண்ட் கூட நிக்காது, ஏறிக்க ஏறிக்க. லேட் பண்ண எனக்கு பிடிக்காது. இல்ல ஏறிட்டாங்க, ரைட் ரைட் ரைட், போயிட்டாரு போயிட்டாரு. சீக்கிரம் வாங்க, நான் தூங்கிட்டாடா இருக்கீங்க. ஓடி வாங்க ஓடி வாங்க, உடம்புக்கு நல்லது, ஓடியாங்க ஓடியாங்க. ஏ மாப்பிளா இங்கே, உனக்கும் காவியாக்கும் பிரச்சனைனா வாங்கிட்ட தான் கோவத்தை காட்டணும், ஏன் கிட்ட முடிஞ்சுட்டு போகக்கூடாது. ஏன் என்னாச்சு? நீயே போய் கேளு. எங்க பார்த்த? மெடிக்கல் ஷாப்ல. நான் பேசலான்னு பக்கத்துல போறேன், முடிஞ்சுட்டு போறா. இதோ வந்துரு சார். மூஞ்சு பத்தாறு பேசாம போச்சு. ஆமாம் சார். யாரு காவியா? அவ சத்யா லவர். அம்மா அவங்ககிட்ட உனக்கு என்ன வேலை? நீ என்ன பேசப்பண்ண? நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா? இந்தருங்க அந்த பையனுக்கு தங்கச்சி மாதிரி தேவையில்லாமலாம் பேசிட்டு கூடாது. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும் தானே? நான் சத்தியா பேசணுமா? சொல்லு பேசுமா. பிடிக்கும், ஆனால் அவன் லவ் பண்ணுறான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு, பேசி பார்ப்போம். சொல்லு என்ன பிரச்சனை? கண்டிப்பாக தெரியணுமா? சும்மா சொல்ல, மண்டை அடிச்சிருமோ? சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. அரு அரு சொல்லு சொல்லு சொல்ல, சும்மா சொல்ல. நேற்று அவன் மாமனாரை பார்க்க போனான், அவன் ஏதோ பழசடை வச்சு நடத்திருப்பான். உங்களுக்கு இவன் செம்ம கோவம் வந்துட்டு, உடனே கிளம்பி வந்துட்டான். அந்த 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 பிள்ளைக்கு அவனுக்கு சண்டை, அவ்வளோதான் எனக்கு தெரியாது. வேற ஒன்று போதுமே, காவியை அவங்க கூட சேர்த்து வச்சலாமா? பாக்குறியா? படம் எடுக்கிறப்ப இந்த கிளாப்பை நாம ஒழுங்கு அடிச்சாதே, படம் பாக்குறப்ப ஜனங்க கிளாப் அடிப்பாங்க. டேய் உன்ட ஜூஸ் கேட்டே இந்த வரேன்டா. ஒரு டேக்குக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க ரெடியா? பக்கா சார். நீங்க ரெடியா? ரெடி சார். ஜாம்ஸ் அங்க என்ன பேசிட்டு இருக்கற? ரெடி ரெடி டேக். கிளாப் இன் கிளாப் இன் கிளாப் இன். எங்க ஏ கிளாப்? எங்க ஏ கிளாப்? கிட்ட தொழில் கத்துக்கிற பேருக்கு அங்க இல்ல, இங்க
இதென்ன தாம்பால தட்டாது மூஞ்சிக்கு நேர புடி இப்படி இல்ல இப்படி யோ யார் ஐவா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல நம்ம ஃப்ரெண்ட் தான் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும் சான்ஸ் கேட்டிருந்தாப்ல வேலைக்கு புதுசா ஏன் கை நடுங்குது ஏன் கை இல்ல உங்க கை தான் நடுங்குது ஐயா ஒழுங்கா அடிபானா பாக்க தான போறீங்க இருக்கிற வேலையிலேயே கிளாப் படிக்கிற வேலை மட்டும் தான் ரொம்ப ஈஸியான வேலை இதை எப்படி அடிக்கணும்ங்கறத நான் உனக்கு சொல்லி தரேன் இப்படி புடிச்சு அப்படி அடிச்சு இப்படி வெளிய எடுக்கணும் எங்க பயம் இல்லாம அடிச்சு காட்டு பாப்போம் ஐயோ பாடம் எடுக்கறானே 1 2 1 மோர் 1 2 எங்க போய் முடிய போதோ 1 மோர் 1 1 மோரியா செத்தான்டா டேரக்டர் நோ மோர்